हालेलुया हालेलुया கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே மகிமை நிறைந்தவரே நீர் வாழ்க ராஜா பரிசுத்தரே நாங்கள் வாழ்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹாலேலூயா 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 ஒருவரா மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்டவரே ஹாலேலூயா உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை பலப்படுத்துகிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்து முடிக்கிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் எங்களை பலப்படுத்துகிறீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதரிக்கலாம் ஹாலேலூயா 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 நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவே நீர் வாழ்க ராஜா ஹாலேலூயா ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிற தெய்வமே நீர் வாழ்க எங்கள் வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை தருகிறவரே நாங்கள் சோதரிக்கிறோம் எங்களோடு கூட இருப்பவரே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா 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 எங்கள் நடுவில் நீர் காணந்து வாங்க பாவமுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஹாலேலூயா ஆண்டவரே எங்கள் நடுவில் கடந்து வர ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும் ஹாலேலூயா ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும் ஹாலேலூயா ஹாலேலூயா உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக துதிக்கு பாத்திரரே நாங்கள் உயர்த்துகிறோம் துதிகளில் மகிழ்வோடே நாங்கள் உயர்த்துகிறோம் சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் சேனைகளின் நாம ஆண்டவரே நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் அப்பா உயர்த்துகிறோம் அப்பா இயேசுவே ஒரு மகிமையை ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு கிருபை
இன்னொரு பாடலை நாம் பாடி மகிமைப்படுவோம். யாக்கோபின் சிறு புத்தியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறுமே நீ எதற்கும் பயந்து விடாதே என பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே அநேக கலகங்கள் அநேக வேதனைகள் நம்முடைய பாரத்தை அழித்துக் கொண்டிருக்கலாம், நம்முடைய இருதயத்தை பாரமாக அழித்துக் கொண்டிருக்கலாம். காரணம் என்னன்னா, நாளைக்கு என்ன பண்ணுவோம், வேலை இல்லாம இருக்குதே, தொழில் இல்லாம இருக்கிறே, வியாபாரம் செய்ய முடியல, இப்படி ஆண்டவர் சமூகத்துல நம்ம பயந்து இருக்கலாம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எதை குறிச்சு கவலைப்படாதே, நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கார். இது ஒரு வாக்குத்தத்தமான பாடம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் இப்படி வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறீர், இது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சேர்ந்து இந்த பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
முன்பாக நீர் சென்று கோலானவைகள் எல்லாம் செவையா
உண்மையாக்கி கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கட்டளையிட போகிற தெய்வமாக நன்றி சொல்லி அப்படியே இருக்கிற இடங்களில நாம எழும்பி நின்று வீடுகளில் இருந்தாலும் சரி இந்த லைவை எப்படி பார்த்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கனத்தை கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம குடும்பமா எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை துதிக்கலாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க தேவனுடைய பிரசன்ன நமது மத்தியில் அதிகமாய் கிரியை செய்கிறது அதிகமாய் நம்முடைய கூடாரத்தை நடுவில் கடந்து வருகிறது அதிகமாய் தேவனுடைய ஆளுகை நமது மத்தியில் கடந்து வருகிறது அதிகமாய் தேவனுடைய பிரசன்ன நம்முடைய குடும்பத்தில் கடந்து வருகிறது இந்த நாட்கள் நம்ம காத்திருக்கிற நாட்கள் இந்த நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம விலை கொள்கிற நாட்கள் இந்த நாட்கள் நாம தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கும் போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நமது மத்தியில் கட்டளையிட வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் ஆண்டவரை பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி சொஞ்சனே ஆண்டவரை துதிக்க சொல்லுங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க உங்கள் வாயின் வார்த்தைகளினால் ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை துதிங்க துதிக்க துதிக்க ஹல்லேலூயா தடைகள் மாறி போகிறது என்று சொல்லி இருக்கிறது பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையிலே ஹல்லேலூயா வேதனையோடு இருந்தாங்க கஷ்டத்தோடு இருந்தாங்க ஹல்லேலூயா உடல் முழுவதும் வேதனையா இருந்தது ஆனா அந்த நேரத்தில் துதித்த போது கர்த்தர் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு கர்த்தர் அந்த ஒரு விடுதலை அனுப்பக்கூடியவராகவே இருந்தார் இந்த நாளிலும் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்பா நாளைக்கு என்ன செய்வது என்று சரியா சூழ்நிலையில நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்பா என்னுடைய குடும்பத்தில் எப்படி நடந்துவேன் என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என் குடும்பத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா எப்படி போஷிப்பது எப்படி நடந்துவது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஹல்லேலூயா நீர் ஒரு நாள் கைவிடவே மாட்டீர் ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டீர் அப்பா ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய போகிற தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இஸ்ரவேலே நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறீர்கள் எல்லோரும் எங்களை நடத்துகிற தெய்வமாகவே நீர் இருக்கிறீரே உம்மை போல நல்லவர் யாரும் இல்லாதவர் அப்படியே இருக்கிற இடங்களில் உங்க வாய்களை கறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவை நாம மகிமைப்படுவதாக இயேசுவை நாம மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா எங்களை உம்முடைய கிருபை தாங்குகிறது எங்களை உம்முடைய கிருபை நடத்துகிறது எங்களை உம்முடைய கிருபை வழி நடத்துகிறது எங்களோடு உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது உம்முடைய கிருபையப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா கிருபையால் நிலை நிற்கிறோம் உம் கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா Bye.
உயர்த்தி உம் கிருபை என்னை தாங்கி
ஆண்டவருடைய கொள்ளை நோயினால் மறித்து போயிட்டு கொண்டு போது ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்மளை தாங்குகிறது. ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறது. ஆண்டவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நாம இல்லை. காலைதோறும் அவருடைய கிருபை ஹல்லேலூயா நம்மளை நடத்துகிறதே, நம்மளை நடத்துகிறது. அந்த கிருபையை எண்ணி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க இல்லை, ஆண்டவரே உம்முடைய பலம் இல்லைன்னா நாங்க இல்லை, ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிறது உம்முடைய கிருபை, எங்களை ஏற்றுகிறது உம்முடைய கிருபை, ஹல்லேலூயா எங்களோடு கூட இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை வழி நடத்துவது உம்முடைய கிருபை, எங்களை ஆட்டி ஆட்சி தேற்றுவது உம்முடைய கிருபை, எங்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உம்முடைய கிருபை, எங்கள் கால்கள் ஹல்லேலூயா சறுக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொண்டு எங்களை தாங்குகிறீரே. உம்மை நன்றியோடு சொத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே சொத்தரிக்கலாமா? நீங்க இருக்கிற இடங்களில் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது, உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய அக்கினி வல்லமை உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்வதென்று குழம்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய சார்பில் நிற்கும் போது, கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாக எந்த சத்துருவும் எழும்புவதில்லை, நமக்கு விரோதமாக எந்த போராட்டமும் நடந்து வருவதில்லை. கர்த்தர் நம்முடைய சார்பிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதனால் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை அப்பா, எங்களுக்கு குறைவும் இல்லை அப்பா. சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்க உமா தேடுறோம்மா, உம்முடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. உங்க வாயிலை திறந்து துதியுங்க. நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம், யார் நம்மளை பார்ப்பார்கள் என்று யோசிக்க வேண்டாம். கர்த்தர் நமது மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படியே வாயிலை திறந்து ஆண்டவரை துதியுங்க, துதியுங்க, துதியுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே, நீர் என்னை காண்கிறவர், என்னோடு கூட இருப்பவர், எல்ரோயி எங்கள் தெய்வம், எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தக்கூடிய தெய்வமாகவே இருக்கிறீரே. உம்மை போல நல்லவர் யாரும் இல்லை ஆண்டவர், உம்மை போல வல்லவர் யாரும் இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா. நீரே நல்லவர் ஆண்டவர். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. Yeah.
எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு புதிதான காரியத்தை செய்கிற தெய்வம் நமது மத்தியில் இருக்கக்கூடியவராகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்முடைய கிருபையை குடும்பத்தின் நடுவில் கடந்து வருவதாக, உம்முடைய கிருபையை கழுவ ஆண்டவரே, ஊழியத்தின் நடுவில் கடந்து வருவதாக, எங்க சபையின் நடுவில் கடந்து வருவதாக, நாம எங்கெங்க ஆராதிக்கிறோமோ அந்த இடம் ஒரு சபை தான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம் எல்லாம் அந்த சபை, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி நம்மளை பலப்படுத்த வல்லமையிலவராகவே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை உம்முடைய மகிமை ஆண்டவரே, நடத்தட்டுமே நடத்தட்டுமே நடந்து போனோம் நடத்தட்டுமே நடத்தட்டுமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சோர்ந்து போய் நிற்கிறாப்பா, என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறாடவர், யார் இடத்துல என்ன கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவரே நான் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறாடவரே, கத்தாவே எங்களை நீர் பலப்படுத்துகிற தெய்வம், எங்கள் சோர்வுகளை மாற்றுகிற தெய்வம், எங்கள் பயத்தை மாற்றுகிற தெய்வம், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், நன்றியோடு சொல்லிக்கிறோம். சோர்ந்து போன நேரத்தில் என்னை சோறு கொண்ட மேகம் நீ
இருக்கிற இடங்களில் எல்லாம் மூடுவதால் ஆவியானவர் எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டும்படியா ஜோமன் எங்கள் சிந்தனைகளோடு போராடுகிற எல்லா பிசாசையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும்படியா ஜோமன். எங்களோடு கூட எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவர் வருகிற இடங்களில் எல்லாம் குறைவுகள் நிறைவாக சொல்லி இருக்கிறது. நீர் எங்களோடு இருப்பதினால எங்கள் குறைவுகள் எல்லாம் மாறி எங்களை நீ நடத்துகிற தெய்வங்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களோடு மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் எப்பொழுதும் கூட இருந்தீரே. அதே போல ஒரு மகிமை மேகமை மேலே எப்பொழுதும் கூடிக்கொண்டிருப்பதாக எப்பொழுதும் எங்களோடு தங்கி இருப்பீராக எப்பொழுதும் எங்களோடு வாசம் செய்வீராக. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் செயல்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்படியா ஜோ பண்றோம். ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும்படியா ஜோ பண்றோம். இயேசுவின் நாமம் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் மலர் ஆளுகை செய்வதாக. இயேசுவின் கிருபை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் மகிமை ஆளுகை செய்வதாக. எங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவரே என் மேல நீர் ஆளுகை செய்யுங்க. என் மேல நீர் ஆளுகை செய்யுங்க. என் மேல தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை கடந்து வரட்டும். என் மேல தேவனுடைய ஆவியானவருடைய பலம் கடந்து வரட்டும். என் பேச்சு என் நடக்கை என் செய்ய எல்லாம் ஆவியானவருக்கு ஒத்த வண்ணமா இருப்பதாக. இந்திய தேசத்துல காணப்படுகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் எல்லா பட்டணங்களிலும் எல்லா தெருக்களிலும் எல்லா ஊர்களிலும் தெளிக்கப்படுவதாக. கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்து கர்த்தர் இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட போகிற தெய்வத்துக்காக எல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடங்களில் அப்படியே நின்ற வண்ணமா நம்முடைய ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரை பார்த்து அப்பா இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே எங்க தேசத்தை விடுவிக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை வெளிப்படுவதாக 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 கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவே உம்முடைய ரத்தம் கிரியை செய்யட்டும் கிரியை செய்யட்டும். எல்லா கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா விடுதலை கட்டளையிடுங்க கட்டளையிடுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை எங்க தேசத்துக்குள்ளாக நீர் கட்டளையிடுங்க. இந்திய தேசத்துக்குள்ளாக நீர் கட்டளையிடுங்கன்னு சொல்லி இந்த காரியத்துக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே மனமிறகுங்கப்பா இயேசுவே மனமிறகுங்கப்பா இயேசுவே மனமிறகுங்க இயேசுவே மனமிறகுங்க இயேசுவே மனமிறகுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே நாம ஜெபிக்கலாமா.
நல்ல பிதாவே இந்த வேளை காம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்நாள் புறம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் இந்திய தேசத்தினுக்காக நோக்கி வருகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா கொள்ளை நோய்கள் ஆண்டவரே அப்பா மறைந்து போவதாக ஆண்டவரே அந்த வேளையில அப்பா ஜனங்களை அத்துறுத்தி கொண்டு ஆண்டவரே ஜனங்களை பயமுறுத்தி ஆண்டவரே அப்பா மனநிலைகளை பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளாக கொண்டு வருகிற இந்த கொரோனா நோயை ஆண்டவரே ஆவியானவர் நீர் எடுத்து போடும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அநேக ஆயிரங்களாய் ஆண்டவரே பலியிட்டு அவர்கள் எல்லாம் நீர் பலப்படுத்துங்கப்பா நல்ல நாணம்
காட்ட கொடுங்கப்பா நல்ல திட்டங்களை வகுக்க கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா அவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்துக்கு நன்மை பயக்க கூடிய திட்டங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடியவர்களா நீ மாற்ற வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் சுகாதார துறையில மருத்துவ துறையில காவல் துறையில வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ரத்த கோட்டைக்குள்ளாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்க எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடியவர்களாய் மாற்றுங்க எந்த இந்த வைரஸினுடைய தாக்கம் யாரையும் ஆட்கொள்ள கூடாதப்பா கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இனி பலி எண்ணிக்கை இருக்க கூடாது உயிர் ஆண்டவரே ஹல்லேலூயா போகிற எண்ணிக்கை இருக்க கூடாது கொரோனா மறுபடியும் அஃபெக்ட் ஆக கூடாது தேசம் பாதுகாக்கப்படணும் தேசம் சுத்திகரிக்கப்படணும் என்கிற நிலைமை கடந்து வர தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஜெபத்தை நீ கேட்டு அப்படியே செய்ய போகிற தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா ஸ்தோத்திரம் 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 அப்படியே நாம் எழும்பி நின்று சங்கீதம் 23 நம்ம வாசிப்போம் இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு சங்கீதம் அநேக வசனங்கள் வாக்குத்தத்தமான வசனங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்து நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை படித்து நாம் அறிக்கை செய்ய முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைந்திருப்பேன் என்னுடைய வாழ்விலும் குடும்பத்திலும் நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்படியே நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடும்போது நாம தேவனுடைய நாமத்தை காணிக்கை செலுத்துவோம் தேவனாகிய கர்த்தாமே நமது மத்தியில் ஆளுகை செய்வாராக உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா Thank you.
ஒரு சோதரிக்கிறோம் காணிக்க கொடுத்த ஒரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க அவங்க ஆண்டவரே தங்கள் குறைவில் இருந்து அதிகமாக ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்பா கத்தரை மேன்மைப்படுத்த வேண்டும்படி ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஆசீர்வாதம் இரண்டு மருந்தாய் மடங்காய் ஆண்டவரே வர்த்திக்கப்பட வேண்டும்படி ஆசீர்வாதம் ஒரு குறைவில்லாமல் நீ நடத்த வேண்டும்படியாக ஜெபப்படுறப்பா கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை நீ கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை நீ கட்டளையிட போகிற தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய நாம மாத்திரமாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே இருக்கிற இடங்களிலே நாம அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா ஹல்லேலூயா நாங்க இந்த நாளிலே ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் என்னோடு பேசினேன் இந்த நாளில என்னோடு இடைபடுங்க கர்த்தருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும் ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ணட்டும் என்று சொல்லி இதை எதிர்பார்ப்போடு காத்திருங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்படும்